हेलो व्यूवर्स, इनकी नंबर एजुकेशन साइकोलॉजी प्रीवियस इयर क्वेश्चंस पेपर पापो। फर्स्ट क्वेश्चन, स्टोरी टेलिंग कम्स फ्रॉम द आर्ट ऑफ वन एक्टिंग, टू एक्सप्लेनिंग, थ्री नरेटिंग, फोर मेमरी। स्टोरी टेलिंग वंदे नरेटिंग, थ्री इज द राइट आंसर। टेकिंग फीडबैक फ्रॉम चिल्ड्रन आफ्टर द लेसन इज वन रिपोर्टिंग, टू ए क्लासरूम असेसमेंट, த்ரீ லெசன் பிளானிங், ஃபோர் அசஸ்மெண்ட்டு. பசங்கக்கிட்ட கிளாஸ் முடிஞ்சதும் அதோட ஃபீட்பேக் வாங்குறது, இல்லை கொஷின் கேட்டு ஆன்சர் வாங்குறது, இது வந்து ஏ கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட். நம்ம எப்படி நடத்தியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதை அசஸ் பண்ணுறது தான் இந்த டேக்கிங் ஃபீட்பேக் ஃப்ரம் சில்ட்ரன் ஆஃப்டர் த கிளாஸ் லெசன். ஸோ செகண்ட் தான் வந்து ரைட் ஆன்சர். ஏ சோஷியல் சயின்ஸ் லெசன் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் inculcating which of the following values. 1. Answer 1. Understanding population trends. 2. Appreciation of land, culture and heritage. 3. Knowledge about location of resources. 4. Awareness about technology. ஸோ சோஷியல் சயின்ஸ் லெசன் எதை வந்து பசங்களுக்கு நல்லா தெரிவிக்கணும் அப்படின்னா அப்ரிசியேஷன் ஆஃப் லேண்ட், கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ 2 தான் right answer. Leela at 11 months looked for help from her mother to pick up a doll from the top of a table, but at the age of 2 pulled a chair and climbed on it to reach the doll. What development has taken place? Leela vandu 11 months childa irukkaracha table mela irukka bommai edukkaradhukku avanga ammaoda help keta. பட் அட் த ஏஜ் ஆஃப் 2 பார்த்திங்கன்னா அவளே சேரை இழுத்து போட்டு அந்த டேபிள் மேலே இருக்க பொம்மையை அவள் எடுத்துடுறா. ஸோ வாட் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட், அவளுக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், 2 காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், 3 எமோஷ்னல் டெவலப்மெண்ட், 4 லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கொஷின் படி பார்த்தா அவளுக்கு காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. 2 தான் ரைட் ஆன்சர். ஏன்னா காக்னிட்டிவ்னால் அவள் வந்து யோசித்து செயல்படுறா, நெக்ஸ்ட்டு அவளால் ஏறி எடுக்க முடியுது. ஸோ அதனால தான் காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஹெல்ப் டீச்சர்ஸ் இன் ஆன்சர் 1 இன்ஸ்ட்ரக்டிங், 2 ரெமிடியேஷன், 3 டாக்கிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், 4 ரிப்போர்ட்டிங். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்னால் டீச்சர்ஸ் வந்து கேம்புக்கு போவாங்க இல்லையா, எஜுகேஷன் கேம்புக்கு. அப்போ அங்கே இருக்க எஜுகேட்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன சொல்லி தருவாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இப்போ பசங்க பின்தங்கிட்டாங்கன்னா அவங்கள எப்படி திருப்பி முன்னுக்கு கொண்டு வரது, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எப்படி பண்ணணும், இல்லை அவங்களுக்கு சப்ஜெக்டில் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெமிடியேஷன். ஸோ 2 தான் ரைட் ஆன்சர். சயின்ஸ் டீச்சர்ஸ் கேன் என்ஹான்ஸ் தர் ப்ரொஃபிஷியன்சி த்ரூ ரீடிங் பை 1. Substantiating lessons with latest scientific development. 2. Giving home assignment. 3. Updating with latest scientific development. 4. Discussion with colleagues. இதோட ரைட் ஆன்சர் வந்து A. Substantiating lessons with latest scientific development. லெசனோட ரிலேட்டடாக இருக்க சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை அவங்க அப்டேட்டில் ரிலேட் பண்ணி பசங்களுக்கும் சொல்லித்தரணும். கான்செப்ட் ஃபார்மேஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் 1 டீச்சிங், 2 ட்ரில்லிங், 3 மெமரைசிங், 4 பர்செப்ஷன். கான்செப்ட் ஃபார்மேஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்செப்ஷன். 4 தான் ரைட் ஆன்சர். டெக்னாலஜி எய்டட் லேர்னிங் கேன் சப்ஸ்டியூட் ஏ டீச்சர் எஃபிஷியன்ட்லி வென் வி யூஸ் 1 ப்ரோக்ராம்டு லேர்னிங், 2 இன்டராக்டிவ் இ லெசன்ஸ், 3 பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், 4 ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஸோ டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கல் எய்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் இ லெசன்ஸ். 2 இதுதான் right answer. Which of the following is a key mathematics skill? 1 computing, 2 illustrating, 3 drawing, 4 observing. Mathematical skill na step by step ah poite irukum laya, so it is 1 computing. 10th one, which element do debate and extempore speech help to develop? 1
writing skill, 2 being articulate in speech, 3 emotional intelligence, 4 reading fluency. Debate extempore speech அது வந்து எதை டெவலப் பண்ணும் அப்படின்னா பீயிங் ஆர்டிகுலேட் இன் ஸ்பீச். ஸோ ஸ்பீச் ரொம்ப சரளமாக வரத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் சீன் ஆஸ் எஜுகேஷன் ஃபார் சோஷியல் கொஹிஷன் ரேதர் தென் சோஷியல் ப்ரோக்ரஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்: 1 என்பிஇ 1986, 2 என்பிஇஆர்சி 1990, 3rd ஒன் NCF 1975, 4th one NCFSE 2000. So 4th one 2000, this one is the right answer. Which of the following is the epistemological basis for scientific knowledge according to pragmatist? 1 problem solving, 2 interpretations, 3 opinion, 4 experiments. According to pragmatist, scientific knowledge is for experiments, only by experiments, only through experiments. Fourth one is the right answer. In machine language, the presence of an electric pulse followed by the absence of another electric pulse is represented as 1, answer is 1, 2, second option 1, 0, third option 0, 1, fourth option 0. The right answer is 1 0, second option. Ena first electric pulse is present, so 1, second electric pulse is absent, so it is 0. 1 0 is the right answers. Friends, ungalku indha discussion pidichirundhuchina subscribe pannunga, like pannunga, and also share to your friends. Marakama bell icon press pannunga. Thank you.